உங்கள கஷ்டப்பட்டு பெண்கள் நாங்க கல்யாணம் பண்றோம் அம்மா உங்களுக்கு கல்யாணம் பண்ணி நாங்க கஷ்டப்படுறமே அது எங்க புள்ளங்க எல்லாம் பயங்கறோம் எங்களை பார்த்த தமனா மயங்கி யாரெல்லாம் கட்டின பொண்டாட்டியா அப்படியே லவ் பண்றாங்களோ சிரிக்கிற மாதிரி சந்தோஷமா வச்சுக்கிட்டாங்களோ 50% நோயே வராதாம் அப்ப ரெண்டு கல்யாணம் பண்ணிக்க சொல்லுங்க 100% நோயே வராம गंगा यमुना सरस्वती कावेरी नदी पूरा பெண்கள் கரதா யா ஆண்கள் பர்வைக்கல அது ஓடிரும் கல்யாணத்துக்கு அப்புறம் பெண்களுக்கு என்ன அறிகுறி என்ன அறிகுறி எங்க கழுத்துல தாளி தொங்கும் உங்களுக்கு தலையே தொங்கும் இப்படி போற தண்ணியே கூட சிக்கனமா பயன்படுத்தினா அது பெண்கள் தண்ணியே சிக்கனமா பயன்படுத்தினா பெண்கள் ஆமா தண்ணியே சிக்கனோட பயன்படுத்தினா ஆண்கள் போடுது கல்யாணம் பண்ணனு வெச்சுக்கோங்கல கல்யாணம் ஆனவ தாங்க சந்தோஷமா இருக்கறான் கல்யாணம் ஆகாதவே ரொம்ப சந்தோஷமா இருக்கம்மா அந்த செயல் முடிஞ்சு ரெண்டு கயிறு கட்டி தொங்கிட்டு போ எதுல ப்ளௌஸ்ல தான் வீட்டுக்கார் கேட்ட ஏய் நடி ப்ளௌஸ்ல ரெண்டு கயிறு தொங்குது உனக்கு மட்டும் டவுஸ்ல ரெண்டு கயிறு தொங்குது தாளி தாங்க இங்க ஒட்டுமொத்த பெண்களுக்கும் வேலி வேலி ஆமா மவனே அதோட நீ காளி மேலங்க நான் உங்ககிட்ட ஒரு கேள்வி கேக்குறேன் உங்களுக்கு பொண்டாட்டி பிடிக்குமா இல்ல தங்கச்சி பிடிக்குமா எனக்கு பொண்டாட்டி ஒரு தங்கச்சி தான் பிடிக்கும் அந்த காலத்துல சன்னல் பின்னால பெண்கள் சரி இப்ப பாருங்க பெண்கள் பின்னால சன்னல் அதுக்கு பெண்களுக்கு எவ்வளவு தூரம் சாதிக்கறோம் இன்னைக்கு லாரி ஓட்டுறோம் பெண்கள் ஃளைட் ஓட்டுறோம் பஸ் ஓட்டுறோம் எல்லாத்தையும் ஓட்டுறங்க பெண்கள்ங்க உங்களை கட்டி வாழ்க்கை ஓட்டுறமே அதாங்க ரொமான்டிக்கா பார்க்ல நடக்குற மாதிரிங்க அத கல்யாணம் இத நான் ஒத்துக்கிறேன் இந்த பாயிண்ட் ஒத்துக்கிறேன் பார்க்ல நடக்குற மாதிரி தான் ஆமா பட் சுராஜி பார்க்ல நடக்குற மாதிரி எங்கள பார்த்த தமனா மயங்கி ஓய்ந்துறோம் பெண்கள் நாங்க தான் ஃபயர் தெரியுமா ஃபயர் ஆமா ஓ மொச்ச பேரா தட்ட பேரா கால முடிங்க பெண்களோட கண்கள் வந்து தூண்டிங்க அது சிக்கிற மீன்கள் இல்ல ஆண்கள் தான் வீட்ல இருக்க 7 பேருக்கு Dress எடுத்து கொடுத்து நாங்க கோமணத்து கட்டி தீபாவளி இன்னைக்கு படுத்து கிடக்கேன் சார் என்ன பலமையா இருக்கீங்க உணவு ஏது ஆனா இங்க உள்ள பெண்கள் எல்லாம் மாமியாரோட சண்டைய போட மாட்டாங்க ஏ மாமியார் இருந்தா தானே நாலு பேர் நல்லா இருக்கணும்னா நாராசமா காமெடி சொல்லாம நாசுகா சொன்னீங்க பாத்தீங்களா நீங்க ரெண்டு பேர் நல்லா இருக்கணும் கொஞ்சம் வேட்டி அரிக்கி விடுங்க என்ன செய்யணும் புருஷ மண்டாட்டத்துல சண்டை வராம இருக்கறேனா பொண்டாட்டி கூட கொஞ்சம் மனசு விட்டு பேசுங்கங்க சண்டை வராது பேசலாம சண்டை ஆரம்பிக்குது சட்டி சுட்டதடா கை விட்டதடா சட்டி சுட்டு அவள சூடாவ போட்டுருக்கீங்க தெரியுமா லவ் பண்ணீங்கன்னா நீங்க அழகாயிருவீங்க நீங்க அழகாகிறது உங்களுக்கே தெரியும் நான் அழகா இருக்கு எனக்கு தெரியுமா ஆனா நான் அசிங்கப்புற ஊர்க்கே தெரியுமே எங்களுக்கா கொஞ்சம் காமெடி செஞ்சீங்கனா கொஞ்சம் கேட்டு சந்தோஷம் ஆண்டவா என்னாச்சு இத காமெடி பண்ணு அவங்க சொல்லணும் ஆண்டவா அப்படி பறவைகளுக்கு பூரா எங்க பெண்கள் பேர்தான் கிளி மைனா குயில் மயில் பறவைகளுக்கு பூரா பெண்கள் பேர்தான் நான் ஆண்கள் பேர் வைக்கல அது பறந்துறோம் மரத்தை வச்சவே தண்ணி ஊத்துவா அப்ப மத்தவெல்லாம் மண்ணணி பெட்ரோல் ஊத்துவா பெண்கள் சேல் எடுத்து கட்டறோம்னா என்ன அர்த்தம் ஒரு நெசவாளியின் வீட்டில் ஒரு நாள் அடுப்பு எரிகிறது என்று அர்த்தம் அப்ப வேட்டி எடுத்து கட்டணும்னா வகுறு பத்தி எரிதின அர்த்தம் பெண்களுக்கு எவ்வளவு பவர் தெரியுமா அது ஒரு அந்த செல் பண்ணு கொடுப்பா சார்ஜ் போட்டுக்குறோம்
வாழ்க்கை என்றால் ஆயிரம் இருக்கும். அதுல ஒரு 500 சில்லர் இருக்குமா? ஒருத்தி ஒருவனை நினைத்து விட்டால் அந்த சனியம் முடிச்சது விடுங்க. பூமாதேவின் பெண்கள் பேர் தான் வச்சிருக்காங்க, ஏன் ஆண்கள் பேர் வைக்கல? அது பொலந்துரும். காதல் வந்துருச்சு, கருப்பு பண்ணி வெள்ளை பண்ணி கேள்விப்பட்டேன்.